பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 16 வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். பாருங்க, நம்ம அருள்நாதர் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட விரும்புகிறார். நம்முடைய கண்கள் அவருடைய அதிசயங்களை பார்க்கணும், அவரை கண்டு உணரணும். நம்முடைய காதுகள் அவர் பேசுறது கேட்கணும், அவருடைய வார்த்தைகளை கிரகிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாரா? தவறு பூமியில மனுஷனாய் வந்த பொழுது தன்னுடைய சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளலை, அவர் சொல்றத அவங்க கேட்கல, அவருடைய செவிகள் மந்தமா இருந்துச்சாம், அவருடைய கண்கள் அவர் செய்கிற அற்புதங்களை கூட கண்டு உணர்ந்து கொள்ள முடியல. இவர்தான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குருடர்களாய் இருந்தார்கள். அதை கண்டு அவருடைய உள்ள வேதனை அடைந்த பொழுது அவர் சொன்னார், உங்க கண்கள் காண்கிறதுனாலும் உங்க செவிகள் கேட்கிறதுனாலும் நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நம்முடைய கண்கள் அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை பார்க்குதான், நம்முடைய காதுகள் அவருடைய சத்தத்தை கேட்குதான். எப்படி பாருங்கள் பிரியமானவர்களே, யோவான் 14:17 வசனம் சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமா? கேட்கணுமா? அவர் பேசுறத கேட்டு பழகணுமா? அவர் நமக்குள்ளே தான் இருக்காரு, நமக்குள்ள வாசம் பண்றாரு, ஆனா அவர் பேசுறத நமக்கு கேட்க தெரியலன்னா நம்ம பாக்கியவான்களா? இல்லை. ஆதலால் தேவன் சொல்லுகிறார், அவர் பேசுறத கேட்டு பழகணும். அவர் மெல்லிய சத்தத்துல தான் பேசுவார், ரொம்ப இடிமுழக்க சத்தத்தோடெல்லாம் பேச மாட்டார், மென்மையா சொல்லுவார். நாம் அறிந்து கொள்ளத்தக்க பயிற்சி நமக்கு வேணும். பிரியமானவர்களே, அவர் செய்கிற அற்புத கிரியைகளை கண்டு அதை புரிந்து கொள்ளத்தக்க மனோ நினைவுகள் சிந்தனை சிந்தை இருதயம் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கும் அவர் நம் மத்தியிலே இருந்து நம்முடைய கண்களையும் செவிகளையும் திறந்து அவர் அறிந்து கொள்ளவும் அவரை கேட்டு புரிந்து கொள்ளவும் நமக்கு சத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாமா? அப்படி நாம் அறிந்து கொள்ள கூடுமானால் அவர் நம்மளை சரியாய் நடத்துவார், நம்மளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியவைகளை சொல்லி கொடுப்பார், நாமும் வழி தப்பி போக மாட்டோம். பிரியமானவர்களே, காரியங்களை அறியாத காரியங்களையும் கூட நமக்கு எட்டாத காரியங்களையும் கூட நம்ம அறிந்து கொள்ள முடியும், நம்ம பிள்ளைகளை பற்றி கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா ஆவியானவரே, நீ நல்ல போதகரப்பா, இன்று எங்கள் மத்தியிலே இருந்து எங்களோடு பேசுகிறீர், எங்கள் மத்தியிலே வாழுகிறீர், எங்களுக்குள்ளாய் தங்கியிருக்கிறீர். எங்கள் ஆவிதான் உங்கள் வீடு சுவாமி, ஆதலால் அங்கு வாசமாக இருந்து எங்களோடு நீங்கள் பேசுகிறீங்கப்பா, அநேக காரியங்களை எங்கள் மத்தியில் நடப்பிக்கிறீங்க சுவாமி, அதெல்லாம் கண்டுகொள்ளவும் உம்முடைய குரலை கேட்டு அறிந்து கொள்ளவும் தக்க ஒரு ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.